ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எஸ்எஸ்சி தேர்வில் ஜென்ரல் இங்கிலீஷ் பொது ஆங்கிலம் இதில் எந்த 5 தலைப்பில் அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு ஆப்டிடியூடில் எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜிகே ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ அதில் எது படிக்கணும். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் எந்த 5 டாபிக் வந்து அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிவில் நாம் தெரிந்து கொள்வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிக்கு ஒருத்தங்க ரெடி ஆகிறாங்க. இப்போ எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல், அதாவது கிராஜுவேட் லெவலாக இருக்கட்டும், ப்ளஸ் டூ லெவலாக இருக்கட்டும், அல்லது டென்த்து லெவலாக இருக்கட்டும், இந்த மூணுத்துக்குமே எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக் படிக்கணும் இதை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம சொன்னது ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லையா, இதில் அதிகமான வினாக்கள் எங்கே கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன் பார்ட், காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் ப்ளஸ் டூ லெவலுக்கும் டென்த் லெவலுக்கும் ஒரு 4 வினாக்கள் கேட்குறாங்க. அதே போல் இந்த காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் பார்ட்டில் கிராஜுவேட் லெவல் பட்டப்படிப்பு தரத்துக்கான எக்ஸாம் நடக்கும்போது 6 வினாக்கள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் இது வந்து 10th ப்ளஸ் டூ லெவலில் தேர்வு நடக்கும்போது 7 முதல் 8 வினாக்கள் கேட்குறாங்க. இதே வந்துட்டு இந்த க்ளோஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் லெவல் நடக்கும்போது 5 வினாக்கள் கேட்குறாங்க. அதே போல் காமன் எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th ப்ளஸ் டூ லெவல் நடக்கும்போது 6 to 7 வினாக்கள் கேட்குறாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் லெவலில் நடக்கும்போது நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு 5 வினாக்கள் கேட்குறாங்க. அதே போல் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இது வந்து 10th ப்ளஸ் டூ லெவல் நடக்கும்போது சராசரியாக ஒரு 3 வினாக்களும், கிராஜுவேட் லெவல் நடக்கும்போது 5 முதல் 6 வினாக்களும் கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ், இந்த தலைப்பின் கீழே 10th ப்ளஸ் டூ லெவலுக்கு 5 முதல் 6 வினாக்களும், கிராஜுவேட் லெவலில் நல்லா நோட் பண்ணுங்கள், 10 வினாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அவுட் ஆஃப் 25, 25 வினாக்களுக்கு இவ்வளோ வினாக்கள் இங்கே இடம் பெறுது. அப்போ இதை படித்தாலே போதுமானது, 25 மேக்ஸிமம் நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். 25 சொல்லும்போது இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நீங்கள் 50 இப்போ நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேங்களா. இப்போ இதனால் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இதிலே டவுட் வரும், அப்போ வந்து காமன் எரர்ஸ்னால் என்ன, ரொம்ப சிம்பிளுங்க. எரர் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுவோம், எங்கெங்கே நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம், எங்கெங்கே ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா, இதை பற்றி ஐடியாஸ் தானே. அதே போல் எங்கே சிங்குலர் யூஸ் பண்ணோம், எங்கே ப்ளூரல் யூஸ் பண்ணோம், இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அவசியம் கிடையாது சரிங்களா. ஏன்னா இந்த கிராஜுவேட் லெவலாக இருந்தாலும் அவங்க எடுக்கக்கூடிய க்வெஸ்சன் தரம் வந்துட்டு 10வது வகுப்பு பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஹை லெவல் எடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஓகே, இப்போ இதையே நம்ம ஒரு பைச்சார்ட்டாக சொன்னோம் அப்படின்னா, பாருங்களேன், ஒரு பைச்சார்ட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதுதான், இது ஜென்ரல் இங்கிலீஷுக்கு. காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வருது, க்ளோஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12%, காமன் எரர்ஸ் வந்து 11%, அது 100 நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது சரிங்களா. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8%, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் 9% வருதுங்க, மற்ற தாங்க மீடியெல்லாம் சரிங்களா. தட் மீன் இது போக தான் மற்ற டாப்பிக்கில் கேட்குறாங்க கண்டிப்பாக. இதில் இது பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷுக்கு எதுக்கு முக்கியம் தரணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரீசனிங் போயிடலாங்களா, அப்படி வெயிட் பண்ணுங்கள், ரீசனிங் பார்ட்டை பார்க்கலாம். எஸ்எஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய ஜென்ரல் ரீசனிங், சாரி ஜென்ரல் ரீசனிங் தான், ரீசனிங் பார்ட் பார்க்கலாம் சரிங்களா. ரீசனிங் பார்ட்டில் எந்த பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா அனாலஜி. இந்த அனாலஜி பகுதியில் 10th ப்ளஸ் டூக்கு 8 வினாக்கள் கேட்குறாங்க சரிங்களா. இது சராசரி 8 கூடலாம், இல்லை 8 விட கொஞ்சம் 7 கூட வரலாம் சரிங்களா. அதே போல் அதே அனாலஜி சீரீஸுக்கு கிராஜுவேட் லெவலுக்கு 7 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்களேன், கிளாசிஃபிகேஷன். ஸோ இதில் 10th ப்ளஸ் டூ லெவலுக்கு 7 வினாக்களும், அதே போல் கிராஜுவேட் லெவலுக்கு அதே 7 வினாக்களும் கேட்குறாங்க தோராயமாக. சீரீஸ் இருக்குது, சீரீஸ்னு வந்தால் நம்பர் சீரீஸ், ஆல்பபெட் சீரீஸ் இப்படி வருவோம் சரிங்களா. ஆங்கில எழுத்து தொடர், எண் தொடர் சரிங்களா, இதை கேட்பாங்க. இதுவுமே 10th ப்ளஸ் டூக்கும் சரி, கிராஜுவேட் லெவலுக்கும் சரி, தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 7 வினாக்கள் கேட்குறாங்க. கோடிங் டிகோடிங் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க.
டென்த்து ப்ளஸ் டூக்கு 2 முதல் 3 வினாக்களும், கிராஜுவேட் லெவலுக்கு 3 முதல் 4 வினாக்களும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வேர்டு ஃபார்மேஷன், இந்த வேர்டு ஃபார்மேஷன்லேயும் ஈக்குவலாக தான் கேட்குறாங்க. டென்த்து ப்ளஸ் டூ லெவலுக்கும் சரி, கிராஜுவேட் லெவலுக்கும் சரி, அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 முதல் 3 வினாக்கள் கேட்குறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 25 க்வெஸ்சனுக்கு. இதே 50 க்வெஸ்சன் வரும்போது ரீசனிங்கில், அதான் டயர் டூவில் 50 வரும், இதை அப்படி டபுள் பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்கள், சரிங்களா? இதிலிருந்து ரீசனிங்க்கு எது எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்தெந்த தலைப்புக்கு முக்கியத்துவம் தரணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதையே வந்து நம்ம இந்த பை சார்ட்டில் பார்ப்போம். பை சார்ட்டில் பார்த்தா தெரியுது பாருங்கள், நம்ம 100 வினாக்கள் பர்சன்டேஜில் சொல்லுவோம். அனாலஜிக்கு 15% கேட்குறாங்க. கிளாசிஃபிகேஷன்லேருந்து 14% 14% க்வெஸ்சன் கேட்குறாங்க. சீரீஸ் அதாவது ஆல்பபெட் நம்பர் சீரீஸ் இதிலேருந்து 12%, கோடிங் டி கோடிங்லேருந்து 5%, அதுக்கப்புறம் வேர்ட் ஃபார்மேஷன்லேருந்து 4%, மீதி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக்ஸ் வரும், சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு எது எது முக்கியத்துவம் தந்து கேட்குறாங்க, எந்த தலைப்பு, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், சரிங்களா? அடுத்து நம்ம எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் போவோம், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் பார்த்துக்கு வருவோம், சரிங்களா? அப்படி வெயிட் பண்ணுங்கள். இங்கே பொது பாடம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துவோம், அதாவது பொது அறிவு பகுதி அல்லது பொது பாடம். இங்கே வரும்போது எஸ்எஸ்சியை பொறுத்த அளவுக்கு அறிவியல் சயின்ஸுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப அதிக முக்கியத்துவம் தராங்க. அப்போ சயின்ஸ் தான் நல்லா படிக்கணும், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நிறைய பேரும் சயின்ஸ் விட்றீங்க, ஆனால் சயின்ஸ் வந்து பெரிய ரோல் பண்ணுது பாருங்கள். இங்கே எஸ்எஸ்சியில் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவலுக்கு, அதாவது மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் லெவலுக்கு ப்ளஸ் டூ, அது சாரி 12 க்வெஸ்சன் கேட்குறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா கம்பைன்டு, அதாவது சிஹெச்எஸ்எல் இருக்கு இல்லைங்களா, கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 க்வெஸ்சன் கேட்குறாங்க. இதே கிராஜுவேட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள் கேட்குறாங்க, சரிங்களா? அதுக்காக ஹிஸ்ட்ரி பகுதி ரெண்டாவது முக்கியத்துவம் தரக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் லெவல், அதாவது 10th குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 4 வினாக்களும், ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கு 7 முதல் 8 வினாக்களும், கிராஜுவேட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 முதல் 9 வினாக்களும் கேட்குறாங்க. அடுத்த இடத்துல எந்த சப்ஜெக்ட் இருக்குன்னா ஜாகிரஃபி. இந்த ஜாகிரஃபி 10th ப்ளஸ் டூக்கும் ஒரே மாதிரி தான் கேட்குறாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 5 வினாக்கள் கேட்குறாங்க. இதே ஜாகிரஃபி பகுதியிலிருந்து கிராஜுவேட் லெவலுக்கு 7 முதல் 8 வினாக்கள் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி. எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா 10th 5 வினாக்கள் கேட்குறாங்க. இதே வந்து ப்ளஸ் டூ லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 வினாக்களும், கிராஜுவேட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 முதல் 8 வினாக்களும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு, இந்த பகுதியில் இருந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கு 2 to 3 க்வெஸ்சனும், ப்ளஸ் டூ லெவலுக்கு 3 முதல் 4 வினாக்களும், கிராஜுவேட் லெவலுக்கு 5 முதல் 6 வினாக்களும் கேட்குறாங்க. இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25 வினாக்களுக்கு இப்படி வருது, சரிங்களா? ஒட்டு மொத்தம் 25 வினாக்களுக்கு உங்களுக்கு வெயிட்டேஜ் இப்படி கொடுக்குறாங்க. ஸோ மற்றது அப்பப்போ சின்ன சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கூட கேட்பாங்க, அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு செஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ எது எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணுன்றதுக்காக, அதுக்காக இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண சொல்ல, மற்றதையும் படிக்கலாம், பட் இதை முடிச்சு தான் மற்றது படிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நெகட்டிவ் மார்க்லாம் இருந்ததால் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவே போதுமானது, சரிங்களா? இன்னொரு தலைப்பு ரிமைனிங் இருக்கு இல்லையா, என்னது முடிச்சிட்டோமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜிஎஸ் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் பகுதி இருக்குது இல்லையா, அதை பார்த்துருவோம், இருங்க. ஸோ அதுக்கு பிஃபோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜிஎஸ்ஸை எப்படி வெயிட்டேஜ் கொடுத்து கேட்குறாங்கன்றத ஒரு பை சார்ட் மூலமா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிடுவோம். சயின்ஸ் வந்து 30%, அதாவது 100 வினாக்கள் கேட்டால் 30 வினாக்கள் சயின்ஸ் தான் கேட்குறாங்க. 100 கன்வெர்ட் பண்ணும்போது 25 சொல்லும்போது 15 வினாக்கள் கிட்ட வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி இதில் வந்து 10%, எக்கனாமி 13%, ஜாகிரபாதி 13%, ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 14%, மீதி இருக்கக்கூடிய 20%னா மற்றதெல்லாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, சில இம்பார்ட்டன்ட் ஜிகே கேட்பாங்க, அதுவும் இதில் கம்பைன் ஆயிரும், சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆப்டிடியூட் பகுதி. மேக்ஸ் பகுதியில் எது எதுக்கு முக்கியத்துவம் தரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் ஆப்டிடியூட் பகுதி கணித பகுதிக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும். இங்கே பாருங்கள், அல்ஜிப்ரா ஃபஸ்ட்டு இருக்குது, அல்ஜிப்ரா தான் முதல்ல பார்க்குற மாதிரி இருக்கும். இயற்கணிதம் இது வந்து 10th லெவலுக்கு சரி, ப்ளஸ் டூ லெவலுக்கும் சரி 3 வினாக்கள் கேட்குறாங்க, கிராஜுவேட் லெவலுக்கு 4 முதல் 5 வினாக்கள் கேட்குறாங்க. அடுத்த முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. இந்த ஜாமெட்ரி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் டூ கிராஜுவேட் மூணுக்கும் ஈக்குவல் வெயிட்டு தான் தராங்க, 4 வினாக்கள் வருது தோராயமாக. அதுக்கப்புறம் ட்ரிக்னோமெட்ரி, இப்போ ஜாமெட்ரினா நம்மள வடிவியல்னு சொல்லுவோம் தமிழில், சரிங்களா? வடிவியல். ட்ரிக்னோமெட்ரி சொல்லும்போது முக்கோணவியல்,
முக்கோணவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th+2க்கு சராசரியாக ஒரு 3 வினாக்களும் கிராஜுவேட் லெவலுக்கு 4 வினாக்கள் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th+2 லெவலுக்கு 5 வினாக்களும் கிராஜுவேட் லெவலுக்கு 6 முதல் 7 வினாக்களும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இன்டர்பிரேஷன் டிஐன்னு சொல்லுவோம், தகவல்களை கையாளுதல் மற்றும் புள்ளியியல். இந்த தலைப்பிலிருந்து 10th+2க்கு 5 சராசரியாக 5 வினாக்களும் கிராஜுவேட் லெவலுக்கு 4 வினாக்களும் கேட்குறாங்க. இப்போ சொன்னது எல்லாமே 25க்கு தாங்க. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அலர்ட் கிடைக்கும் சரிங்களா. அதே போல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.